ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். அனுப்பநாடி ரோடை தாங்க பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை குடிநீருக்காண்டி அனுப்பநாடி ரோடில் வந்து பயங்கரமாக தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ புது ரோடு போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை ஹாஸ்பிட்டல், நாச்சியம்மன் ஹாஸ்பிட்டல், ரொம்ப சூப்பராக பார்க்குறவர். இந்த ரோடு ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் சைடில் இருப்பார். இதை தாண்டணும் அப்படின்னா பக்கத்தில் ஐஸ்கிரீம் கடை, பால் கடை, லெஃப்ட் சைடில் மருதுமனை நகர் போகிறத, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் பக்தர்களுக்காகவே பார்க்கிங் ஜோன். இப்படி எக்கச்சக்கமான ஸ்டார்டிங்கிலேயே அலப்புறையோடு ஸ்டார்ட் ஆகிற ரோடுங்க இந்த ரோடு. இது தாண்டி போனோம்னா நமக்கு வந்து சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, என்எம்ஆர் லேடிஸ் காலேஜ் இருக்குது, ரைட் சைடில் செவன்த் டே ஸ்கூல் இருந்துச்சு. அதை தாண்டி போனோம்னா நம்ம அனுப்பநாடி சிந்தாமணி ரோட்டுக்கு போகலாம். லெஃப்ட் சைடு போனால் டீச்சர்ஸ் காலனி பாபு நகர், ரைட் சைடில் திறம்னா அனுப்பநாடி ஹவுசிங் போர்டு போக முடியும். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரெசிடென்டியல் ஜோன் அப்படின்னு நம்ம இந்த ஜோனை சொல்லலாம். எக்கச்சக்கமான ஏடிஎம்ஸ், பிஎம்பி, ஹெச்டிஎஃப்சி, அது போக வந்து ஸ்டேட் பேங்க்கோடைய இ காமர்ஸோட பேங்கிங் இருக்குது. நம்ம கேஷ் டெபாசிட், செக், இன்ட்ரி எல்லாமே போட்டுக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பநாடி பஸ் ஸ்டாண்ட், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசவாளர் நகர் நிலையூருக்கு, ஆணையூருக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அனுப்பநாடி பஸ் ஸ்டாண்ட் சென்டர் ஆஃப் த, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், சாரி அனுமார் ஆஞ்சநேயர்லாம் ஒன்றா, அனுமார் கோயில், பெருமாள் கோயில், இப்படி எக்கச்சக்கமான பொழுதுபோக்கு தலங்களோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, மதுரையில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம்னே சொல்லலாம். இதுதான் நான் சொன்னேன் என்எம்ஆர் மகளிர் கல்லூரி. பெருமாளவர்களுக்கு வந்து மதுரைக்குள்ளே லேடிஸ் காலேஜ் அப்படின்னா மீனாட்சி காலேஜ், லேடி டோ காலேஜ், ஃபேட்டிமா காலேஜ் இதான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிட்டும் ஒரு காலேஜ் இருக்குது. இப்போ கடந்த சில நாட்கள், சில வருடங்களாக வந்து மக்கள் மதியில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இந்த லேடிஸ் காலேஜ் தாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐ இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் லேடிஸ் காலேஜ், ஒரு வைகை லேடிஸ் காலேஜ்ன்னு நினைக்கிறேன், ராகவேந்திர ஹாஸ்பிட்டலோடைய ஒரு லேடிஸ் காலேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. லெஃப்ட் சைடில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா டீச்சர்ஸ் காலனி, பாபு நகர், சூர்யா நகர், சூர்யா நகரில் ஐரானூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு, ஆல்ரெடி இந்த ரோடு வந்து எப்படி போகும், எங்கே போகும், டில் ரிங் ரோடு வரைக்கும் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நம்ம அனுப்பநாடிக்குள்ளே ஏறி இறங்கணும். ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய கேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட் வந்து ஒரு காலத்தில் ரைஸ் மில்லாக இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி நான் பார்க்கும்போது பழைய பிளாஸ்டிக் போட்டுக்கிற ஒரு குடவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பிரித்து 2-3 கம்பெனிஸ் உள்ள தனித்தனியே வாடகைக்கு இருந்தாங்க. இப்போ வந்து அது கலிதார் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு அனுப்பநாடி பஸ் ஸ்டாண்டு. ரைட் சைடில் போனால் ஹவுசிங் போட்டு போகலாம். லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் ஒரு ஜீப் ஒன்று வருது பார்த்தீங்களா, அது வழியாக போனாலும் உள்ள ஒரு செக்கு எண்ணெய்லாம் இருக்குது. செக்கு எண்ணெய், பெருங்காய கம்பெனி, மாவு வரைக்கிற கம்பெனி, அப்பளத்துக்கு மாவு வரைக்கிற கம்பெனி, இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது. ஒரு நாள் சம்பளம் 350 ரூபா தராங்க லேடிஸ்க்கு, அந்தளவுக்கு சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது. இந்த வழியாக போனோன்னா போயிட்டு திரும்ப ஒரு லெஃப்ட் கட் பண்ணோம், அந்த இடத்துல ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கும். அது வழியாக போனோம்னா வேளம்மாள் பேக் சைடு வரைக்கும் நம்மளால் போக முடியும். அங்கேயும் லேண்ட் ரேட்டெல்லாம் செம்மையாக ரேட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.